யூஜேனையர்களுக்கு வணக்கமுங்க. என்ன ஸ்டாலினையா, பொங்கலுக்கு ஒன்று மில்லியன் சொல்லிட்டீங்க போல. இன்றைக்கி அதுதான் ஹாட் டாபிக்கே. பொங்கலை புத்தாண்டாக கொண்டாடுறது, திரும்புகிற பக்கம்லாம் ஐயா கருணாநிதி ஸ்டிக்கரை ஓட்டுறதுன்னு தேவையில்லாத வேலைகளையெல்லாம் தெளிவாக பார்த்தவங்க மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்காமல் போயிட்டீங்களே. சரி, விரிவான செய்திகளில் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ போய் குறுஞ்செய்தி பார்த்து போட்டுவாங்க. எதிர்கட்சியாக இருந்தப்ப பொங்கலுக்கு 5000 கொடுங்கன்னு வெறும் வாயில் தவுள் வாசித்த விளம்பரம் கும்பலுங்க. இப்போ ஆளுங்கட்சியான பிற்பாடு அரிசியும் சர்க்கரையும் போட்டு மக்களை ஏமாத்துறாங்கப்பா. ஆனால் 5000 கொடுக்க வேண்டாம். எப்பவும் கொடுக்குற 1000 ரூபாயாச்சு கரெக்டாக கொடுக்கணுமா இல்லைங்களா? அட, தொடர்ந்து ரெய்டுகள் நடந்துகிட்டே இருக்கிறதுனால திமுக கும்பல் திக்குமுக்காடி போய் கிடக்குதுங்க. இந்த நேரத்தில் அண்ணன் உதயநிதி பிரதமரை பார்க்க டெல்லிக்கு போகிறாராமப்பா. கேட்டால் பத்திரிக்கை வைக்க போகிறேன்னு ஒரு சாக்கு சொல்கிறாருங்க. 2 நாள் முன்னாடி பிரதமரே இங்கே வந்தால் அப்படி இல்லைங்க, அப்போவே வச்சுருக்கலாம். அதை விட்டு போட்டு தனியாக எதுக்கு பயணம் பண்ணணுமுங்க? அப்படி நான் கேட்கலிங்க, ஜனம் கேட்குறேங்க. கோயம்பேட்டில் இருக்கிற புரட்சி தலைவர் MGR பேருந்து நிலையத்தை மூட பிளான் பண்ணியிருக்குதுங்களாமா இந்த விளம்பர கும்பல். அவர் வேர்ல இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டை காலி பண்ணணும்னு நினைக்கிறது நியாயமுங்களா? ஆட்சி அதிகாரம் இருக்குதுங்கிறதுக்காக ஆணவத்தில் ஆடக்கூடாது அப்படின்னு பொதுமக்களே சொல்கிறாங்க ஐயா. அட, தனியார் நடத்துகிற கடையில் ஓசி புரோட்டா, ஓசி டீ, ஓசி பச்சை கேட்டு பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருந்த உடன்பிறப்புகளுங்க இப்போ அரசாங்கம் நடத்துகிற டாஸ்மாக் பார்லி ஓசியில் சிற கேட்டு பாக்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. திருநெல்வேலி பக்கம் பணக்குடிக்கிட்டு திமுக கவுன்சிலரோட கணவர் ஒருத்தர் டாஸ்மாக் பாரில் ஓசி சரக்கு கேட்டு ரகலை பண்ணியிருக்கிறா அப்படிங்க. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்து போகலாம். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த விளம்பரம் ஆச்சுலிங்க ஏண்டா தை பிறக்குதுன்னு இருக்குதுங்க. திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போதுங்க பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுப்போம்னு ஐயா ஸ்டாலின் தானே சொன்னாருங்க. நாமளாக கேட்டோம், அவராக சொன்னார். இப்போ ஆட்சிக்கு வந்ததும் சொன்னபடி 5000 ரூபா குடிக்கலின்னா கூட பரவாயில்லைங்க. ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்தா 1000 ரூபாயாச்சும் கொடுக்கணுமா இல்லைங்களா? ஆட, நீங்கள் வேறு 50 ரூபா கூட கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா. எதிர்கட்சியாக இருந்த காலத்தில் அரசியல் பண்ணுறாங்கிற பேரில் ஐயா ஸ்டாலின் ஏகப்பட்ட அலும்புகளை பண்ணாருங்க. அதில் ஒன்று தான் பொங்கலுக்கு 5000 ரூபா கோரிக்கை. அன்னைக்கு இருந்த அதிமுக அரசுங்க பொங்கலுக்கு 2500 ரூபா ரொக்க பணமும் பொங்கல் தொப்பும் கொடுத்தாங்க. உள்ளபடியே அன்னைக்கு ஜனங்களும் சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக 2500 ரூபா பத்தாது, 5000 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க. எடப்பாடி பழனிசாமி காலையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார், என்ன தெரியுமா? பொங்கல் பண்டிகைக்காக ரூபாய் 2500 தரப்போவதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார். ஏழை எளிய மக்கள், கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மழையில் பாதிக்கப்பட்டிருக்க அந்த மக்களையும் சேர்த்து ரூபாய் 5000 கொடுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மட்டும் இல்ல, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் சார்பில் வலியுறுத்தி வற்புறுத்தி நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திமுகவோட இந்த நாடகத்தை பார்த்த மக்களுங்க அப்போ ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு வந்தால் பொங்கலுக்கு 5000 கொடுப்பாரு போலையே அப்படின்னு தப்பு கணக்கு போட்டேங்க. ஐயாவும் அதை இதையும் சொல்லி ஆட்சிக்கு வந்தார. வந்தவர் முதல் பொங்கலுக்கே சேனங்களை திண்டாட வச்சுட்டாருங்க. உருகி போனவெல்லாம் பள்ளி விழுந்த புளின்னு ஐயா கொடுத்த பொருளை மனுஷன் சாப்பிடே முடியுங்க, அப்படி ஒரு பரிசு கொடுத்தாருங்க. 2வது பொங்கலுக்கு பொருளாக கொடுத்த பிரச்சனையாக போயிடுது அப்படின்னு காசு மட்டும் கொடுத்தாருங்க. இப்போ ஐயா ஆட்சிக்கு வந்து 3வது பொங்கல் வரப்போகுதுங்க. இந்த பொங்கலுக்கு பொருளும் கிடையாது காசும் கிடையாது போங்க அப்படின்னு சொல்லியிருக்குதுங்க கவர்மெண்ட். வெளில வந்து மக்கள் நம்பி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பொங்கலுக்கு 5000 வேண்டாம், எப்பவும் கொடுக்குற 1000 ரூபாயாச்சும் கொடுக்கணுமா இல்லைங்களாங்க? அட, குறைஞ்சபட்ச பொருளாச்சும் கொடுக்கணும்லங்க. வெறும் பச்சரிசி சர்க்கரையும் கொடுத்தா அதை வச்சு எப்படி பொங்கல் வைக்கிறது? அட, வெள்ளம் கொடுத்தாலாச்சும் வேண்டாம் வெறுப்பா எதையாவது கீங்களா? சர்க்கரை போட்டு எப்படி பொங்கல் வைக்கிறது? பேசாமல் திமுக சார்பாக வெள்ள சர்க்கரையை வைத்து பொங்கல் செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டுருங்க. ஏன்னா சேனங்க அதையை பார்த்தாச்சு பொங்கல் கொண்டாடிக்கிட்டு எல்லா வார்த்தை ஜாலத்தை நம்பி ஏமாந்ததால் வந்து வேணுங்குது. பொங்கல் தொகுப்பில் எதுவுமே கொடுக்கலான்னு சேனங்க டென்ஷனாகி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதை சமாளிக்கிறதுக்காக உடன்பிறப்புகள் என்னென்னமோ உருட்டிகிட்டு இருக்கிறாங்கப்பா. ஆனால் எல்லா உடன்பிறப்புகளும் பொருளாதார புளியாக மாறிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். நிதி நிலைமையை பற்றி பேசுகிறாங்க,
பொருளாதாரம் பத்தி உருட்டுறாங்க. ஏன்பா கடல்ல சிலை வைக்கணும்னு சொன்னப்போ சென்னை சிட்டிக்குள்ள கார் ரேஸ் நடத்தணும்னு சொன்னப்போ இதெல்லாம் தெரியலையா உங்களுக்கு? தீபாவளி, கார்த்திகை, கிறிஸ்துமஸ்னு நிறைய பண்டிகைகள் வந்தாலுங்க, தமிழர் திருநாளாம் பொங்கலுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் சார்பாக பொங்கல் தொகுப்பும் ரொக்க பணமும் கொடுத்துட்டு இருந்தோம். என்னங்கண்ணா எதுக்காக பொங்கல் தொகுப்பு கொடுக்குறாங்கன்னா, மக்கள் பொங்கலை கொண்டாடுறதுக்காக மட்டும் இல்லைங்க, விவசாயிகளுக்கு வருமானம் கொடுக்கறதுக்காக வந்து, ஆனால் பொங்கலுக்கு வேட்டு சேலை கொடுக்கறது மூலமாக நெசவாளர்களுக்கு வருமானம் வருதுங்க, வெள்ளம் கொடுக்கறது மூலமாக வெள்ள உற்பத்தியாளர்களுக்கு வருமானம் வருதுங்க, அரிசி, ஏலக்காய், உலர் திராட்சைன்னு எதை எடுத்துக்கிட்டாலும் அது மூலமாக விவசாயிகள் பயன்படுறாங்கண்ணா. குறிப்பாக கரும்பு கொடுக்கறது மூலமாக பார்த்தோம்னாங்க, விவசாயிகள் நேரடியாக பெரிய அளவுக்கு வருமானத்தை பார்க்குறாங்க. இது எதுவுமே தெரியாது இந்த விளம்பர கும்பலுங்க. ஒவ்வொரு தடவையும் பொங்கலுக்கு அழுதுகிட்டே தான் பரிசு தொகுப்பு கொடுக்குறாங்க. இந்த தடவைங்க வெள்ளம் குடிக்கலைங்க, அதனால் வெள்ள உற்பத்தியாளர்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுருக்குறாங்கண்ணா. கரும்பு கொடுக்குறாங்க, ஆனால் விவசாயிகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன விஷயம்னாங்க, ஒரு கரும்புக்கு 40 ரூபா கொடுத்தா தானுங்க அது உழவு ஓட்டவனுக்கு கட்டுப்படி ஆகும்னு. ஆனாலுங்க விவசாயிகளுமே சொல்கிறாங்க, விளம்பர கும்பல் என்னடான்னா வெறும் 33 ரூபாய்க்கு தான் கரும்பு வாங்குறாங்கண்ணா. ஆக தமிழர் திருநாளான பொங்கல் அன்னைக்கு கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு கரும்புக்கு 7 ரூபா நட்டமுங்க. வெள்ள உற்பத்தியாளர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் எந்த வருமானமும் இல்லைங்கண்ணா. இப்போ பொதுமக்கள் எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, புயல் வெள்ளம்னு சிக்கி செதஞ்சு போய் கிடக்குறாங்க, அவங்களுக்கு ரொக்கமாக எதுவும் கொடுக்காதால அவங்களும் சோகமாக தான் இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னாங்க, தமிழர் திருநாள் அன்றைக்கே தமிழ் மக்களை கண்ணீர் சிந்த வச்சுட்டு இந்த விளம்பர கவர்மெண்ட் அரசோட சாதனையாக இருக்க போகுதுங்க. நம்ம அண்ணன் உதயநிதி டெல்லிக்கு போகிறாருப்பா, பிரதமரை பார்த்து பத்திரிக்கை வைக்க போகிறதா அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் ஏதோ கோரிக்கை வைக்க போகிறாருன்னு பேசிக்கிறாங்க. என்ன கோரிக்கையாக இருக்குமுங்க? வெள்ள நிவாரணம் வேணும்னு ஐயா ஸ்டாலின் ஏற்கனவே கோரிக்கை வச்சுட்டாருங்க, அதை பற்றி அண்ணன் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை சொந்த கோரிக்கை ஏதாவது இருக்குமுங்களோ? ஆனால் நான் கேட்கலீங்க, சென கேட்குறேங்க. இந்திய அளவில் நடக்கிற கேலோ இந்திய விளையாட்டு போட்டிகள் இந்த வருஷம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுதுங்க. இந்த விளையாட்டு போட்டிக்கு பிரதமர் வரணும்னு அண்ணன் உதயநிதி ஆசைப்படுறாரு போல் தெரியுதுங்க. அதனால தான் நேரில் போய் பத்திரிக்கை வச்சு, ஐயா நீங்கள் கட்டாயம் வரணுங்க ஐயா அப்படின்னு கூப்பிட டெல்லிக்கு போகிறாரு. இப்போ தானே பிரதமர் திருச்சிக்கு வந்தார், அங்கே வச்சே பத்திரிக்கை கொடுத்துருக்கலாம்லங்க, எது தனியாக டெல்லிக்கெல்லாம் போகணும்? ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேலோ இந்தியாங்கிறது இந்தியாவுக்குள் நடக்கிற போட்டி தான், ஆனால் செஸ் ஒலிம்பியாடுங்கிறது சர்வதேச போட்டி இல்லைங்க. அந்த போட்டிக்கே பெருசாக பில்டப் பண்ணல. ஐயா ஸ்டாலின் பேருக்கு ஒரு போன போட்டு பிரதமரை கூப்பிட்டாருங்க. அப்புறம் தலைமைச் செயலாளரும் திமுக எம்பிக்கள் கனிமொழியும் டிஆர்பாலும் போய் பத்திரிக்கை வச்சாங்க. சர்வதேச போட்டிக்கே அழட்டிக்காதவங்க இந்த போட்டிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சரி, சின்னதோ வெறுசோ போட்டி போட்டி தானே. போன தடவை மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பாக அதிகாரிகளும் டெல்லியில் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அக்கா கனிமொழி, ஐயா டிஆர்பாலு மாதிரியான நபர்களும் போய் பிரதமருக்கு பத்திரிக்கை வைக்கலாம்லங்க. ஏன் அண்ணன் உதயநிதியே நேரில் போகணுமாக்கு, அதுவும் தனியா? அப்புறம் பத்திரிக்கை வைக்க மட்டும்தான் போகிறாரா இல்லை வேறு ஏதாவது கோரிக்கையை வைக்க போகிறாரா? இப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஒரே கோரிக்கை என்னதுங்க? வெள்ள நிவாரணம் தான். அண்ணன் அதை பத்தி என்ன சொல்றாருன்னு கேளுங்களேன். நினைக்கிறீங்களா? வெள்ள நிவாரணத்தை பத்தி பேசுவீங்களான்னு கேட்டா, நான் பேசணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இதுல இருந்தே அண்ணன் மக்கள் நலம் சார்ந்த கோரிக்கைகள் வைக்க போறது இல்லைன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சுங்க. அப்ப சொந்த கோரிக்கைகள் ஏதாவது வைப்பாருங்களோ? ஏன் கேட்கறனா, ரெய்டு மேல ரெய்டு நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஒன்றியம் ஒன்றியம்னு பேசிக்கிட்டு இருந்த ஸ்டாலினையா பாரத பிரதமர்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அண்ணன் தனியாக போய் பார்க்குறார், அதுதான் ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகமுங்க. என் சந்தேகம் இல்லையப்பா, எனக்கு பேசிக்கிறாங்க. பொங்கல் கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, இன்னொரு பக்கம் கொரோனா பரவல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே இருக்குதப்பா. கோயம்புத்தூரில் ஒரு பெரியவர் இறந்தே போயிருக்கிறாருங்க. இப்போ சுகாதாரத்துறை தூங்காமல் கொஞ்சமாச்சு சுறுசுறுப்பாக வேலையை செய்யணுமுங்க, நிறைய டெஸ்ட் எடுக்கணுமுங்க. அப்புறம் சும்மா பயப்பட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்கண்ணா. ஒன்றும் இல்லைனாலும் எதுக்கு தயாராக இருக்கணுமுங்க? சேனங்க சொன்னால் இந்த கும்பல் கேட்கவா போகுது. சரி கண்ணுகளா, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சுது, நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.